இந்த படத்துல ஒரு ஒரு ஹீரோ இருக்காரு. ஹீரோ ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல ஆரம்பிக்கிறேன். ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ தமிழ் சினிமாவோட ஹீரோக்கான எல்லா தகுதியும் இவருக்கு இருக்கு. அதாவது இவர் வந்து கெட்ட வார்த்தை சாட்டமா உயரமா இருப்பாரு, அழகா இருப்பாரு. சொல்றேன் இருங்க சொல்றேன். இவர் கெட்ட வார்த்தை பேசுவாரு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிப்பாரு, ஸ்மோக் பண்ணுவாரு. முக்கியமான ஒரு குவாலிட்டி, ஹீரோயினை ஸ்டாக் பண்ணுவாரு. இந்த மாதிரி எல்லா குவாலிட்டியும் வந்து இந்த ஹீரோக்கு இருக்கு. ஹீரோயினை ஸ்டாக் பண்றதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஒரு வில்லன் வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் அந்த காலத்துல எப்படி சேஸ் பண்ணி அவங்கள வந்து ஸ்டாக் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாரு. நீயே சொல்லிட்ட எல்லா தமிழ் படங்களையும் இதுதான் வரும்னு சொல்லிட்டு இந்த கதைக்கு ஏத்த மாதிரி. அதான் இப்போ இந்த மாதிரி ஒரு எந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் பண்றாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்டே பண்ணுவார் அந்த ஹீரோயினை. பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அராசே பண்றாரு அவங்க. அந்த மாதிரி பண்ற ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஒருத்தர் பண்றாருன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும், அவர் லவ் பண்ணுமா? அந்த பொண்ணு லவ் பண்ணுது அவரை. அவரை பிடிச்சி போய் அவர்கிட்ட, அவரை யாருக்குமே பிடிக்காது ஆக்சுவலாக, அவங்க ஃபேமிலிக்கு அப்பா அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே பிடிக்காத அவரை ஹீரோயினுக்கு மட்டும் பிடிச்சி அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க.